ஒன்று நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஒரு மரத்தோட பேர் தான் த டென்னேரி ட்ரீ. இந்த ட்ரீ தான் உலகத்திலே தனிமையான மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரம் பாலைவனத்தில் தான் இருந்திருக்கு. இந்த மரத்தை சுற்றி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு மரமே இல்லாமல் இந்த மரம் தான் தனியாக இருந்திருக்கு. கொஞ்சம் கூட மழையே பெய்யாத இந்த ஒரு இடத்துல இந்த மரம் எப்படி உயிர் வாழுதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மரத்தோட வேர் பூமிக்கு அடியில் 100 மீட்டருக்கு உள்ளே போய் அதுக்கு தேவையான தண்ணி எடுத்து தான் இந்த ஒரு மரம் உயிர் வாழ்ந்துருக்கு. 1973 குடிபோதையில் ஒரு ட்ரக் டிரைவர் இந்த மரத்து மேலே ட்ரக்கை மோதி இந்த மரத்தை அழிச்சிட்டாரு. நம்பர் 2, ஜப்பானில் இருக்க காமி ஷராட்டாக்கின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரே ஒரு பொண்ணுக்காக ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, காமி ஷராட்டாக்கின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல எந்த ஒரு மக்களுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே பாப்புலேஷனுமே கம்மியாக இருந்ததுனால அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அங்கே டெய்லியுமே ஒரு பொண்ணு ஹை ஸ்கூல் போயிட்டு வருதுன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பொண்ணு பேர் தான் கண்ணா ஹராடே. இந்த பொண்ணு மட்டும் டெய்லியுமே அந்த ஒரு ட்ரெயினை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது நோட்டீஸ் பண்ண கவர்மெண்ட் இந்த ஒரு ட்ரெயின் நிறுத்தினா இந்த பொண்ணோட படிப்பு கெட்டு போயிடுன்னு சொல்லி இவங்க படித்து முடித்து கிராஜுவேட் ஆகிற வரையுமே அந்த ஒரு ட்ரெயினை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இயக்கியிருக்காங்க. நம்பர் 3, தாய்லாந்தில் இருக்க ஒரு கடையில் வாண்டன் பினிஷ்னு சொல்லப்படுற இந்த ஒரு சூப்பை 50 வருஷமாக கொடுத்துட்டு வராங்க. இந்த ஷாப்போட ஓனரோட தாத்தா தான் இந்த ஒரு சூப்புக்கான ரெசிபியை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இறந்து போனதுனால இந்த ஒரு ரெசிபி யாருக்குமே தெரில. அதனாலேயே அவர் இருக்கும்போது உருவாக்கின சூப்பில் டெய்லியுமே தண்ணி மசாலாவை மட்டும் ஆட் பண்ணி இந்த ஒரு சூப்பை கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே இந்த சூப்பு தான் 50 வருஷமாக ஒரே சூப்பை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி பேரையும் வாங்கியிருக்காங்க. நம்பர் 4, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவங்க பேர் தான் ஜான் மோரே. இவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்கை டைவர். இவங்க 1999 ஒரு ஸ்கை டைவ் பண்ணுறதுக்காக பிளைன்லேருந்து குதிக்கும் போது பேராஷூட் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துகிட்டு தான் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே பாதி தூரம் போய் பேராஷூட் ஓப்பன் பண்ண முடியாதனால எமர்ஜென்சி பேராஷூட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் 20 கிலோமீட்டர் அவர்ஸ் பர் ஸ்பீடில் வானத்திலிருந்து ஒரு எறும்பு பூத்து மேலே விழுந்திருக்காங்க. விழுந்த இவங்களுக்கு நிறையவே அடிபட்டு சாக நிலைமைக்கு போயிருக்காங்க. ஆனால் ஃபயர் அண்ட்னு சொல்லப்படுற அந்த ஒரு எறும்பு பூத்தில் இருந்த எல்லா எறும்புகளுமே இவங்கள கடித்து இவங்க உடம்புல அட்டினல் கிளாண்ட் சொல்லப்படுற 6-3 சுரக்க வச்சு இவங்களோட இதயத்தை செயலுக்காம பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றிருக்காங்க. நம்பர் 5, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவ்வளவு பேர் தான் சஞ்சீவ் பகத். இவர் நம்ம இந்தியாவில் இருக்க நாக்பூரில் தான் பிறந்திருக்காரு. 1963 தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் எல்லாரும் மாதிரியுமே நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஆனாலுமே ஒரு 20 வயசுக்கு அப்புறம் இவரோட வயது கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவர் டெய்லியுமே அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. இவரால் நடக்க முடியல, மூச்சு விட முடியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இவரோட வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருந்திருக்கு. அதாவது இவர் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே குழந்தையாக இருக்கும் போதே ட்வின்ஸாக பிறக்க வேண்டிய இன்னொரு குழந்தை இவருக்குள்ளே போய் இவருக்குள்ளவே வளர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 35 வருஷமாக இவரோட வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் சேர்ந்து அந்த ஒரு குழந்தையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் ஒரு நார்மல் லைஃப்க்கே திரும்பியிருக்காரு. நம்பர் 6, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவர் பேர் தான் ஆங்கஸ் பார்பேரி. இவர் ஸ்காட்லாண்டில் 1965 தான் பிறந்திருக்காரு. இவருக்கு 27 வயசாகும் போது இவர் கிட்டத்தட்ட 200 கிலோ இருந்திருக்காரு. அதனாலேயே இவரோட உடம்பை இவர் குறைக்கணும்னு முடிவு பண்ணி 40 நாளைக்கு டாக்டர்கிட்ட ஒரு டயட்டை வாங்குறாரு. 40 நாளைக்கு டீ வாட்டர் மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. இவரோட உடம்பு அதுக்கப்புறம் ரொம்பவுமே நார்மலாக இருந்திருக்கு. அதனாலேயே 1 வருஷத்துக்கு இந்த ஒரு டயட்டவே ஃபாலோ பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 352 நாளைக்கு இந்த ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி இவர் டயட் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்காரு. 352 நாளைக்கு டயட்டை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 125 கிலோவை குறைச்சிருக்காரு.